மேஜிக் மிரர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் அழிவில்லா ஆட்சியாளரை பற்றி பார்க்க உள்ளோம். இவரை பற்றி எழுதி வைத்து இருப்பவர் சாட்சாத் நாஸ்டர்டாமஸ் எனும் தீர்க்கதரிசிதான். இவ்வுலகில் எண்ணற்ற தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் நாஸ்டர்டாமஸிற்கென தனி ரசிகர் படையே உண்டு. இவருடைய கணிப்புகள் பெரும்பாலும் துல்லியமாகவும் பேசும் விதத்திலுமே அமைந்து உள்ளது. உலகப் போர் துவங்கி உலக அழிவு எப்படி இருக்கும் என்பது உள்ளிட்டவைகளையும் இவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் எழுதி வைத்து உள்ளார். 1503 டிசம்பர் 14 தேதி பிறந்த இவர் 1566 ஜூலை 2 தேதி மரணமடைந்தார். இவருடைய கணிப்புகள் பற்றிய வீடியோவானது நம்முடைய சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளது. அவரை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் 942 குவாட்ரைன்ஸை இவர் எழுதியுள்ளார். குவாட்ரைன்ஸ் என்பது 4 வரிகளை கொண்ட சூட்சுமமான கவிதை அல்லது பாடல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த காலகட்டத்தில் இவருடைய எழுத்திற்கு அரசு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் இருந்த காரணத்தால் இவர் சூட்சுமமாக தான் கூற வந்த தகவல்களை எழுதி வைத்து இருந்தார். அதன்படி அவர் இந்தியாவை பற்றியும் அழிவில்லா ஆட்சியாளர் பற்றியும் கூறியுள்ளார். குவாட்ரைன் 75 செஞ்சுரி எக்ஸ் இந்த பகுதியில் ஒரு பாடலை எழுதி வைத்து உள்ளார். அதேபோல் குவாட்ரைன் 96 செஞ்சுரி எக்ஸ் என்ற தலைப்பிலும், குவாட்ரைன் 50 செஞ்சுரி எல் என்ற தலைப்பிலும், குவாட்ரைன் 95 செஞ்சுரி 3 என்ற தலைப்பிலும், குவாட்ரைன் 26 செஞ்சுரி 5 என்ற தலைப்பிலும், குவாட்ரைன் 77 செஞ்சுரி 3 என்ற தலைப்பிலும், குவாட்ரைன் 59 செஞ்சுரி 3 என்ற தலைப்பிலும் அவர் தன்னுடைய அழிவில்லா ஆட்சியாளரை பற்றி எழுதி வைத்து உள்ளார். இந்த அழிவில்லா ஆட்சியாளர் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் பிறப்பார் என்றும், அவர் உலகையே ஆட்டி படைக்கும் சக்தி படைத்தவராக மாறுவார் என்றும் கூறியுள்ளார். இவ்வுலகை பொறுத்தமட்டில் மொத்தம் 15 இடங்கள் முக்கடல் சங்கமிக்கும் இடங்களாக உள்ளன. அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்தியாவில் கன்னியாகுமரி பகுதிதான் முக்கடல் சங்கமிக்கும் முனையாகும். இந்த முனையத்தில் அழிவில்லா ஆட்சியாளர் பிறப்பாரா என்பது வியப்பளிக்கும் விஷயமாகும். ஆனால் அவர் எழுதியுள்ள பாடல்களை பார்க்கும் பொழுது அவர் கட்டாயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறப்பார் என்பது ஓரளவுக்கு நம்மால் கணிக்க முடிகின்றது. அதற்கு காரணம் அவர் குறிப்பிட்டு உள்ள மதம்தான். ஒரு கடலின் பெயரை கொண்ட மதத்தில் ஒரு நபர் வியாழக்கிழமை அன்று உதிப்பார் என்று இவர் எழுதியுள்ளார். இந்து மக்களை பொறுத்தமட்டில் வியாழக்கிழமை என்பது புனிதமான நாள். அதனை குரு நாள் என்றும், குரு வழிபாடு சித்தர் வழிபாட்டிற்கான நாள் என்றே நாம் தற்பொழுது வரையிலும் பார்த்து வருகின்றோம். அந்த நாளில் அழிவில்லா ஆட்சியாளர் பிறப்பார் என்று இவர் எழுதி வைத்து உள்ளார். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நாட்கள் புனிதமான நாட்களாக பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு பிறப்பவர் ஐரோப்பா முழுவதும் ஆட்சி செய்வார் எனவும், இவருக்கு உதவியாக அமெரிக்காவும் துணையாக நிற்கும் என்றும் எழுதி வைத்து உள்ளார் நாஸ்டர்டாமஸ். இவர் தீவிரவாதம், புரட்சி, தன்னை எதிர்ப்பவர்கள் என அனைவரையும் வெற்றி பெறுவார் எனவும், இவருடைய வெற்றியை தொடர்ந்து ரஷ்யாவும் இந்தியாவிற்கு துணையாக நிற்கும் எனவும், அதனை தொடர்ந்து ரஷ்யாவும் மார்க்சியத்தை கைவிட்ட முதல் கம்யூனிச நாடாக மாறும் என்றும் நாஸ்டர்டாமஸ் கூறுகின்றார். இவ்வாறு வலிமையானவராக மாறும் அழிவில்லா ஆட்சியாளர் ஐரோப்பா மீது போர் தொடுப்பார் எனவும், அவருடைய படைகளைச் சேர்ந்த 250,000 பேர் மரணம் அடைவர் என்றும் கூறியுள்ளார். இவ்வாறு ஐரோப்பாவை கைப்பற்றியதும் பிரான்சை நோக்கி செல்லும் அழிவில்லா ஆட்சியாளர் நேரடியாக பிரான்சை கைப்பற்ற முயல்வார் எனவும், அப்பொழுது பிரான்சில் ஏற்கனவே கலகம் வெடித்திருக்கும் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். இந்த கலகத்தை பயன்படுத்தி அழிவில்லா ஆட்சியாளர் பிரான்சை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார் என்றே எழுதி வைத்து உள்ளார். பிரான்சை பிடித்த பின் ஐரோப்பாவை பிடிப்பாரா, அல்லது ஐரோப்பாவை பிடித்த பின் பிரான்சை பிடிப்பாரா என்பது கேள்விக்குறியான விஷயமாகவே உள்ளது. ஏனெனில் ஐரோப்ப நாடுகளின் பட்டியலில் இருந்து இங்கிலாந்து வெளியேறிய பின் கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு தலைமை தாங்கும் இடத்தில் பிரான்ஸ் நாடே உள்ளது.
பிரான்ஸ் வீழ்ந்தால் ஐரோப்பாவே கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டதற்கு சமமாகும். இவ்வாறு பிரான்சை வீழ்த்தும் அழிவுள்ள ஆட்சியாளர் நேரடியாக ரோம் நகரையும் தாக்கி அதனையும் கைப்பற்றுகின்றார். அதனைத் தொடர்ந்து கருங்கடல் பகுதிக்கு செல்லும் அவர் அங்கு நடைபெற்று வருகின்ற மதம், இனம், மொழி சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்து அங்கு நடைபெறுகின்ற போர்களையும் வெற்றி பெற்று அங்கும் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவார் என்று கூறப்பட்டு உள்ளது. போரில் பல லட்சக்கணக்கான வீரர்கள் அழிவில்ல ஆட்சியாளரின் தரப்பில் மரணமடைந்தாலும் அழிவில்ல ஆட்சியாளரே போரில் வெற்றி அடைவார் என்று கூறப்படுகின்றது. இதனை வைத்து பார்க்கும் பொழுது இது நடக்குமா என்பதே முதலில் கேள்விக்குறியான விஷயம்தான். அல்லது இது நடக்காமலும் போகலாம். காரணம், அனைத்து நாடுகளிலும் அணு ஆயுதங்கள் உள்ளன. அவ்வாறு வைத்திருக்கையில் அழிவில்ல ஆட்சியாளர் என்பது ஒரு வியப்பளிக்கக்கூடிய விவகாரம்தான். ஒருவேளை அவ்வாறு ஒருவர் பிறந்தால் அவர் கடவுளாகவே பார்க்கப்படுவார். அவர் கல்கி அவதாரமா அல்லது வேறு எந்த தெய்வமாக இருக்குமா என்பது காலம் செல்ல செல்லவே தெரியும். எவ்வாறு இருப்பினும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தற்காலத்தில் நடைபெறவுள்ள விஷயங்களை ஒரு நபர் தீர்க்க தரிசனத்தின் மூலம் கணித்து கூறியிருப்பது வியப்பிலும் வியப்பான விஷயமாகும். நீங்கள் நாஸ்டர்டாமஸின் கணிப்பு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பது குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் நீங்கள் எம்மாதிரியான வீடியோக்களை விரும்புகின்றீர்கள் என்பது பற்றிய சுவாரஸ்யமான தலைப்பையும் பதிவிடவும். நன்றி.